பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வசனம் ஆதியாகமம் 26:3. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, எப்பொழுது கர்த்தர் நம்ம கூட இருப்பார், இருந்து எப்பொழுது ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஈசாக்குக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்து விட்டு அதற்கு பின்பு சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த வாக்குத்தத்தின்படி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார், இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவாருங்க. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வசன என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு ஒவ்வொருவருமே கீழ்ப்படிந்து நடக்க நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி நாம் செய்யும் போது நாம் கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.